கோவையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கைது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா உட்பட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கைது. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். சந்தோஷம். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் காளிராஜ் பெண் விடுதலைக்கு ஈவேராதான் காரணம் என்று பேசியுள்ளார். பெண் விடுதலைக்கு ஈவேராதான் காரணம் என்று பேசியுள்ளார். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12 நம்பர்ல வை. திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places. அது மட்டுமில்லாமல் எனது மனசாட்சி என்னை கருப்பு சட்டை உடுத்த சொன்னாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் அதை உடுத்திக் கொள்ளவில்லை என்று பேசிய வெள்ள தூய்மை கருப்பு அழுக்கு கண்ணு உறுத்துதல்ல, எவ்வளவு கேவலமான யோசனை. துணைவேந்தரை ராஜினாமா செய்துவிட்டு கருப்பு சட்டை போட்டுக் கொள்ளுங்கள் என பேசிய பாஜக முன்னாள் தேசிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஹெச் ராஜா அவர்கள் மற்றும் 1000 பாஜக தொண்டர்களையும் கைது செய்துள்ளது திமுக அரசு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? துணைவேந்தர் பொறுப்பில் இருந்து கொண்டு கருப்பு சட்டை போடலாம், அது பற்றி பல்கலைக்கழகத்திலும் பேசலாம், அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது இந்த விடிய அரசு. அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது இந்த விடிய அரசு. பாஜக முன்னாள் தேசிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஹெச் ராஜா அவர்கள் கைது செய்துள்ளது திமுக அரசு. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா உட்பட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் இந்த ஏரியாவில ரவுடின்னு பாம ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தனால எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவா? இது போன்ற கருத்தரங்குகளை நடத்த அனுமதி அளித்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி விலக வேண்டும், இல்லை மன்னிப்பு கோர வேண்டும். செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே. கல்வி கூடங்கள் பயங்கரவாத கூடங்களாக மாறி வருகிறது. சொல்லுது போனதுன்னு இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா? அமைப்புகளை தடை செய்ய வலியுறுத்தியும் இன்று இந்து முன்னணி உட்பட இந்து அமைப்புகள் சார்பாக பாஜகவின் ஹெச் ராஜா தலைமையில் பாரதியார் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்லூரியில் நடந்த கருத்தரங்கில் மதம், அரசியல் மற்றும் எந்த அமைப்புகளை பற்றியும் இழிவாக பேசவில்லை என்றும் அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்ன பிளான் பண்ணி இருந்தோம், இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு. மாணவர்களுக்கு பெண்ணுரிமையை பற்றி, அதாவது வந்து உமன் என்பவர்மெண்ட் பற்றி பேசுறதுக்கு தான் வந்தாங்க. அதுல ஒண்ணு வந்து திரு சுபவீர பாண்டியன் கெட்ட பொம்மனா
பெரியார் வந்து பெண்ணுரிமைக்காக எப்படி பாடுபட்டாரு, பாரதி வந்து எப்படி வந்து பெண்ணுரிமைக்காக பாடுபட்டாரு, அதே மாதிரி பெரியார் வந்து எப்படி பாடுபட்டாரு, இந்த கருத்துக்களை தான் பேசினாங்க. பெண்கள் கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல அந்த பெண்களோட கல்வி வேலை வாய்ப்பு பெண்களுக்கும் சமூக முன்னேற்றத்துல பங்கு இருக்குன்னு யோசிச்ச மனுஷன் தாங்க பெரியார். ஒரு மதத்தை தூண்டுறது மாதிரியோ எந்த மதத்தையும் வந்து தாழ்த்தி பேசுறது மாதிரியோ எதுவுமே கிடையாது. இது வந்து சோசியல் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், சோசியாலஜி டிபார்ட்மெண்ட். முன்னதாக போராட்டத்தில் பேசிய பாஜக ஹெச் ராஜா, இவங்கிட்ட எதுக்கு இண்டி எடுக்கிறீங்க, நான் திண்டேன்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன், இவங்க குடும்பமே கூவ குடும்பம். பெண் உரிமைங்கிற பேர்ல இந்த வைஸ் சான்சலர் காளிராஜா இங்க ஒரு தீக்கா கூட்டத்தை நடத்தியிருக்கார். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு சுபவீரபாண்டியன் போன்ற வெள்ளக்காரன் லண்டன்ல இருந்தாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி கலந்து கொண்டு இருக்கார். வைஸ் சான்சலர் பேசும்போது சொல்லி இருக்கார், நானே என் மனசார கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வரணும்னு நினைச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை, பதவி கிடைச்சிருச்சுன்னு விட்டுட்டீரோ, அப்ப இந்த பொறுப்பு ஏத்திருக்கப்படாது, கருப்பு சட்டை போட்டு போயிருக்கணும். இப்படி என் உருவச் சண்டை போடுகிறீர்களே, போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். பெண்களை போக பொருளாக கருதி விலை மாதர வீடுகளிலே குடியிருந்த கும்பல் இன்னைக்கு தங்களை பெண் விடுதலை போர்வை போர்த்தி உலா வருவதை தமிழ் மக்கள் இனிமேலும் நம்பி ஏமாற மாட்டார்கள். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அதே போல எங்க ஊரு கண்ணதாசன் வனவாசம் எழுதியிருக்காரு, அதுல அண்ணாதுரை கருணாநிதி போல அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்கள் பெண்களை எவ்வளவு கேவலமா நடத்தினாங்க, போக பொருளாக மாத்திரமே இவர்கள் பயன்படுத்தினார்கள். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஊளப்பேவுல சவுண்ட் ஓவரா இருக்கு. பாரதி சொல்லாத பெண் விடுதலையா, ராமானுஜாச்சாரியார் அவர் கடைபிடிக்காத அவர் அடுத்த வார்த்தை மறந்து போச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணாத சமூக நீதியா? அப்பா சொல்லி முடிச்சாச்சு, சரா போத்திட்டு போடா. அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.